சத்குருவே சிவம். மாலய பக்ஷம் நாளையிலேருந்து செப்டம்பர் 11லேருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் மாலய பக்ஷம். வருஷத்தில் மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம நிறைய தடவை அதை மிஸ் பண்ணிவிடுவோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை மிஸ் பண்ணிவிடுவோம். இல்லை செய்யறதுக்கு எப்படி நம்ம என்ன செய்யணும்லாம் சொல்கிறேன், மறந்துடுவோம். இந்த மாலய பக்ஷம் மாத்திரம் நம்ம வருஷமாக இந்த வருஷம் ஃபுல்லாக செய்யலை. என்ன செய்யலை? நம்ம மூத்தோர்கள், முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கூட பிறப்பு யாராவது தவறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்க மறந்துடுவோம். இந்த திதியை மறந்துட்டோம்னா நம்மளுக்கு நம்ம வீட்டில் எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா என்னென்ன நம்மளுக்கு நடக்குதுன்னா மன நிம்மதிக்கு போயிடுது, வீட்டில் ஒரு குழப்பம், மன சஞ்சலம், சச்சரவு, வீணா விவாதம், எந்த வேலையும் நடக்காது, கல்யாணம் நடக்காது, குழந்தை பிறப்பு இருக்காது, வேலை கிடைக்காது, படிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பித்ருக்களோட சாபம் இல்லை பித்ருக்களோட தோஷம். சாபம்லாம் விடமாட்டாங்கப்பா, நம்மளுடைய முன்னோர்கள் போய் நம்மளை சாபம் விடுவாங்களா? கிடையவே கிடையாது. நம்ம எந்த குளக்கரையில் செய்கிறோமோ ஒவ்வொரு தடவையும், நான் மாலை பட்சத்தும் போது சொல்லியிருக்கேன், மாலை மாதம் போது கூட பேசியிருக்கேன், ஒவ்வொரு தடவையும் நம்ம திதி கொடுக்கறச்சு அந்த குளக்கரையில் நம்மளோட முன்னோர்கள், நம்மளுக்கு கூட பிறப்புகள் யார் இறந்து போனாங்களோ அவங்க வந்து நிற்பாங்களாம். நம்ம வீட்டிலேருந்து யாராவது வந்து திதி கொடுக்க வந்திருக்காங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்களா, தண்ணி கொடுக்குறாங்களான்னு வந்து நிற்பாங்களாம். நம்மளுடைய இந்து கல்ச்சர் பிரகாரம் நம்ம முன்னோர்களை நம்ம எப்படி வாழ்த்தி வணங்குறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய வாழ்த்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம், குதூகலமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாலைய பட்சத்தில் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து 15 நாள், நாளைக்கு செப்டம்பர் 11 இன்றைக்கி அமாவாசை, அது அமாவாசை அன்றைக்கி மாலை அமாவாசையோட முடியுது. இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி பௌர்ணமி அன்னிலேருந்து பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாலைய பட்சம். மாலைய பட்சத்தன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்காக வேண்டி அந்த திதி உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும். பிரதமை, அப்புறம் த்விதியை, திருதியை, சதுர்த்தசி, பஞ்சமி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, த்ரியோதசி, துவாதசி, த்ரியோதசி, சதுர்த்தசி, திருப்பி பஞ்சமி, அப்படி வரும். இந்த 15 நாட்கள் 15 திதிகள் வந்து அந்த சுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்கும். அஷ்டமி, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, மூணு நாளும் எல்லா இதுவும் பவரும் ஹையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமாவாசை போது உடம்பு முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனை அனுபவிப்பாங்க. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி அது போது இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதை முதல் யோசனை பண்ணுங்கள். திதி கொடுக்க மறந்துட்டோம், தவசம் செய்ய மறந்துட்டோம், வருஷத்தில் ஒரு நாள் செய்கிறது தான் தவசம், அதை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த 15 நாளும் நம்ம எந்த உபவாசம்லாம் இருக்க வேண்டாம். நான் எதுவுமே சொல்லலை, அவங்கள நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தயவுசெய்து 15 நாள் சாப்பிடாதீங்க. அந்த திதி, எந்த திதியில் அவர் இறந்து போனார், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இறந்து போனாங்க, உங்கள் முன்னோர்கள் இறந்து போனாங்க, அவங்க பேர், அந்த நட்சத்திரம், இறந்த நட்சத்திரம் தெரியலையா? பரவாயில்ல, திதி தெரிந்தால் போதும். இப்போ நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்க, பிரதமை, த்விதியை, த்ரிதியைன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. இந்த திதியில் ஏதாவது ஒரு நாள் திதி உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அவங்க இறந்த அந்த திதி அன்னைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுங்க, ஒரு எத்தனை பேக்கெட் முடியுமோ உங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க, படிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலனால புக்ஸோ நோட்ஸோ டெக்ஸ்ட் புக்ஸோ ஏதாவது வாங்கி கொடுங்க, போட்டுக்கிறதுக்கு உடைகள், புது உடைகள் வாங்கி கொடுங்க, வேஷ்டி தானம் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச தானம், எது தானம் தான் அவ்வளோ சிறப்பு, அன்னதானம் தான் இருக்கலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கோதானத்தோட அஸ்வமேத யாகம் செஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம அன்னதானம் செஞ்சோம்னா. நான் உங்களை யாகம் வழங்க, ஹோமம் வழங்க எதுவுமே சொல்லலை. காக்காய்க்கு தினமும் வடிக்கிற பச்சரிசி சாதம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வடித்து, பழைய சாதம்லாம் போடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வடித்து கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கே இந்த 15 நாளைக்கு காலையில் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் செய்யலாம்.
நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினச்சி தயிர் சாதம் பிசைஞ்சு கொஞ்சோண்டு நெல் அதில் இதை நம்மளுடைய கருப்பு எள்ள போட்டு காக்காய்க்கு வைங்க. காக்கா தான் நம்ம முன்னோர்கள் ரூபமாக வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாலை பட்சத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சொல்லியாச்சு, நாளையிலேருந்து 15 நாள் கண்டினியூஸாக டெய்லி தயிர் சாதம் காக்காய்க்கு வச்சுருங்க. காக்காவை கூப்பிடவே வேண்டாம், தானாக வந்துடுவாங்க. நீங்கள் பாருங்கள் முன்னோர்கள், நீங்கள் கூப்பிடே கூட நிறைய பேர் காக்கான்னு கற்றுவாங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் டெய்லி வச்சு பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்கள் குழந்தைக்க உங்களோட முன்னோர்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்த வந்துடுவாங்க. அதனால இந்த 15 நாளும் மேல்லோகத்துலேருந்து கீழே வருவாங்களாம், வந்து பார்ப்பாங்களாம். கர்ணன் கூட அவர் வந்து வரம் வாங்கி இந்த 15 நாளும் கீழே வந்து தர்மம் பண்ணாராம், அன்னதானம் பண்ணாராம். மீதி நாள் தான் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு, அன்னதானம் பண்ணல பார்த்தீங்களா. நம்ம கொடை வள்ளல் அவர் கர்ணன், அவரே வந்து மேல்லோகத்தில் கேட்டுட்டு கீழே வந்து மனித ரூபம் எடுத்து 15 நாள் இந்த திதி கொடுத்தாராம். அதனால இந்த மாலைய பட்சம் வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷம். மாலை அம்மாவை சனிக்கு நல்லா எல்லா வித சாப்பாடும் சமைச்சு எல்லாருக்கும் கொடுங்க. எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு ஃபுட் பேக்கேஜ் அன்னைக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. எல்லாரோட வாழ்த்துக்களும் நம்ம வாங்கலாம். வயிறு நிறைய அவங்க நம்ம வாழ்த்துவாங்க. வயிறு வாழ்த்தினா போதும், நீங்கள் காசு பணம் எதுவுமே கொடுக்க வேணாம். நல்ல சாப்பாடு சமைச்சு, ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு உங்களால் முடிஞ்சா உங்கள் வீட்டிலேயே சமைச்சு, முடியாதவங்க ஹோட்டலில் வாங்குங்க. என்ன செய்ய முடியும், வேலைக்கு போகிறவங்களாம் முடியாது, வயதானவங்களுக்கு முடியாது. இப்போ தான் ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கி உடனே வந்துடும் வீட்டுக்கு. இந்த ஃபுட் பேக்கேஜை வாங்கி எடுத்துகிட்டு போய் ஏழை எளியோருக்கு யார் யார் பசியில் வாடுறாங்க, எவ்வளோ ஜனங்க பாவம், கடவுள் வந்து இந்த ஒரு வாய் கவலம், ஒரு வாய் தான் எவ்வளோங்க அரஜான் வயிறு தாங்க நம்மளுக்கு, பெரிய வயிறாங்க, பெரிய அண்டா குண்டா சாப்பிட்றதுக்கு இவ்வளோண்டு தான் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டு உங்களை வாழ்த்துவாங்க. அந்த பசியோடு இருக்கிறவங்கள பசி ஆற்றுங்க. இந்த மாலைய பட்சத்தில் எல்லாரும் மறக்காமல் அவங்கவுங்க முன்னோர்களை கூப்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கஷ்டம் என்னங்க, எதுவுமே பறந்து போய் இதுவும் கடந்து போயிடுங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்படி வந்து காலையில் சூரியன் வந்தால் ராத்திரி சந்திரன் வருது, மழை காலம்னா மழை காலம், வெயில் காலம்னா வெயில் காலம், அந்த மாதிரி கடவுள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சந்தோஷம் துக்கம் கஷ்டம் எப்போவுமே சந்தோஷம்தான், அப்படி தான் பண்ணுறாரு பாருங்க கடவுள். அதனால் இது மாறி மாறி வர்றது தாங்க லைஃபே. இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்துடலாம். நம்ம வந்து எஃபெக்ட் எடுக்கணும், இந்த மாதிரி இப்படி செஞ்சிடணும், முயற்சி செய்யணும். முயற்சி திருவினையாக்கும். நம்ம முயற்சி பண்ணி இந்த 15 நாளும் மறக்காமல் தயிர் வச்சு, வீட்டில் தயிர் சாதம் வந்து வச்சு, எள்ளு கருப்பு எள்ளு வாங்கி வச்சுக்கோங்க, கருப்பு எள் வச்சு காகத்துக்கு சாதம் வச்சா போதும். அந்த திதி அன்னைக்கு அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்கள், பெரியவங்கள்லாம் வந்து இறந்த திதி ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த திதி அன்னைக்கு நம்ம வந்து காக்காய்க்கு வச்சுட்டு சாதம் நல்லா சமைச்சு, வீட்டில் விதவிதமான சாதம் சமைச்சு கொண்டு போய் பேக்கெட் பண்ணி கொடுங்க. எல்லாரும் வாழ்த்துவாங்க. அப்புறம் எங்களுடைய பகவான் சத்குரு பகவான் இந்த மாலை அமாவாசைக்கு தான் எங்களுக்கு ஒரு அற்புதம் காமிச்சாரு, எங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தினாரு. நான் ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். மாலை அமாவாசைக்குள்ளே எங்கள் கடவுள் எங்களுக்கு என்ன பண்ணினாரு, எங்களை எப்படி வாழ்த்தினாருன்னு சொல்கிறேன். ஓகே, வாழ்க வளமுடன், ஸ்டே பிளஸ், நேர்மையாக.